ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாட்காட்டி இன்னைக்கு வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் மளிகை பொருட்களுடைய அந்த லிஸ்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம நாட்காட்டி சேனலில் நான் பல வருஷமாக வந்து இந்த மாதிரி எழுதி தான் யூஸ் பண்ணுறேன் இது எழுதியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அது அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலாம் சரி கேட்டுகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்காக முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்கள் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் மஞ்சள் பொடி குங்குமம் இது எல்லாமே வந்து என்ன தான் வீட்டில் இருந்தாலும் மாதம் மாதம் வந்து வாங்கினா ரொம்பவே நல்லது ஒரு மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் பொடி அது மட்டும் இல்லாமல் குழம்புல யூஸ் பண்ணுவோம் இல்லையா அரைச்சி யூஸ் பண்ணுவோம் அந்ததுக்கு வேறு பூஜை சாமான்களில் வந்து எழுதுறது வேறு ஸோ தனித்தனியாக வச்சுக்கோங்க அதுக்கும் இதுக்கும் சேர்த்துக்கிற வேண்டாம் நம்ம இது எதுக்கு நம்ம பூஜை சாமான்களோட எழுதியிருக்கேன் அப்படினா நீங்கள் விளக்கை வந்து விளக்குவீங்க இல்லையா விளக்கிட்டு நம்ம அதை கழுவும் பொழுது லாஸ்ட்டு வந்து அந்த மஞ்சள் பொடி போட்டு கழுவணும் அப்படின்னா தெய்வீகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் குங்குமம் பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த பத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரியவங்களா வரைக்கும் கொஞ்சமே அவாய்ட் பண்ணலாம் அப்படி தான் டாக்டர் சொல்லியிருந்தாங்க அதனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து கப் சாம்பிராணின்னு கிடைக்கிதுங்க அது அவ்வளோ ஸ்மெல் வருது நல்லா வருது சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் திரி தீப்பட்டி சூடம் சந்தனம் விபூதி ஸோ இது எல்லா ஐட்டமுமே பூஜை சமான்களில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆயிடுச்சு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சமையலறை வரை நம்மளுடைய அஞ்சலைப்பட்டினுடைய ஜாமான்கள் தான் இதில் வந்து கடுகு ஃபஸ்ட் எடுத்த உடனே கடுகு வந்து நான் நூறு கிராம் போட்டிருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து கால் கிலோ வாத்தட் மீன்ஸ் இரநூத்தம்பது கிராமாக நீங்கள் வாங்கிக்கலாம் என்னதான் நம்ம வந்து நூறு கிராம் போட்டாலும் அதனுடைய அந்த விலை இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இரநூத்தம்பது கிராம் கிட்டே கொண்டு போயிடுவாங்க சில கடைகளில் அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா வாங்கும் பொழுது இரநூத்தம்பது கிராமினுடைய அளவே வாங்குங்க இதனால் மணியை சேவ் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டை எழுதி நம்ம வாங்குற மூலியமாக நீங்கள் எந்த பொருளையுமே விட்டு போகாது நம்ம மொத்தமாக வாங்கும் பொழுது நம்மளுக்கு மணியையும் சேவ் பண்ணலாம் அதனால தான் இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் என்ன இருக்கு இல்லைன்னு பார்த்துட்டு வாங்குங்க சீரகம் வெந்தயம் இதெல்லாம் நூறு நூறு கிராம் போதும் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மிளகு மிளகு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளைன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இது இருக்கிறேன் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து சரியாக இருக்கும் பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த வெள்ளை மிளகு வந்து பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை வந்து சரியாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா காலையில் வந்து தேன் இருக்கு இல்லையா ஒரு டீஸ்பூன் தேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் இந்த வெள்ளை மிளக எடுத்து பவுடர் பண்ணி நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இருமல் சளி இது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நாட்டு வீத்திங்க நம்ம பாட்டிமார்கள் நம்மளுக்கு சொன்னது தான் அடுத்து ஓமம் ஓமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாத மாதம் வந்து வாங்க மாட்டோம் ஐம்பது கிராம் வந்து செலவாகாது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் செலவாகும் ஸோ வந்து ஐம்பது கிராம் வாங்குவேன் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அப்புறம் வந்து அவியல் இதெல்லாம் வாங்குறது செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஓமம் வந்து சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோல்டு இருக்கும் பொழுது பாலில் வந்து பனங்கற்கண்டு கலந்து குடிப்பீங்க இல்லையா பாலை கொதிக்க வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் ஊமல் சேர்த்து கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது சளியெல்லாம் இறங்கிடும் அதுக்கப்புறம் சோம்பு நூறு கிராம் இதுவும் அதே மாதிரி தான் கூடுதலாக வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு இது சரியாக இருக்கும் அடுத்து இந்த உளுந்து தாளிக்கிற இல்லையா அதுவும் நீங்கள் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வாங்கிட்டீங்க அப்படின்னா மணி சேவ் பண்ணலாம் நான் வந்து நூறு கிராம்னு தான் எழுதியிருக்கிறேன் நீங்கள் இரநூத்தம்பது கிராம் எழுதிக்கோங்க இது எல்லாமே வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சமையலறைக்கு போய் இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேணுங்கிறத மட்டும் டிக் போட்டுக்கலாம் இல்லை இருக்கிறத மட்டும் வேணாம் அப்படின்னு இன்ட்டு போட்டுக்கலாம் அப்படி செய்யும்பொழுது நம்ம எக்ஸஸா பொருட்கள் வாங்க மாட்டோம் வேஸ்ட்டும் ஆகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த வாசனைப் பொருட்கள் பிரியாணி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது மசாலா பொருள் அதுதான் பிரியாணி இலை அப்புறம் மன்னாட்சிப்பூ கிராம்பு பட்டை ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி மராட்டி மூக்கு இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு டைட்டாக இருக்கிற பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் எதுவுமே போகாமல் நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு அளவுகள் வந்து கூட குறைச்சி வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் பிரியாணியில் வந்து நான் நூறு கிராம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து அது ஐம்பது கிராம் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அளவு வந்து கொஞ்சமே குறைச்சிக்கலாம் அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து கூடுதலாக தான் எழுதியிருக்கிறேன் கொஞ்சம் நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கிறேன் சப்போஸ் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் அப்படின்னா பாதியாக கூட நீங்கள் இதை வாங்கிக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரம் மசாலா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிரியாணி மசாலாக்கு அந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பவுடரெல்லாம் கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்கிறதுனால எனக்கு கூடுதலாக கொஞ்சம் தேவை இருந்தது அதனால தான் நான் இந்த மாதிரி எழுதி வாங்கிக்கிறேன் எப்போயுமே அடுத்து வந்து பருப்பு உளுந்து வந்து ஒரு கிலோ சேர்த்துருக்குறேன் இது வந்து சரியாக இருக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் குட்டீஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு கிலோ வரைக்கும் எழுதலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அடிக்கடி இட்லி தோசை அதுதான் மேக்ஸிமம் நம்ம போடுவோம் குட்டீஸை தான் சாப்பிடுவாங்க அதனால நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன் ஒரு கிலோ மட்டும் தான் எழுதிருக்கிறேன் கடலைப்பருப்பு அரை கிலோ கடலைப்பருப்பு இதுக்கு மேலே எனக்கு வந்து செலவாகாது பாசி பருப்பு ஒரு கிலோ எப்பயுமே வந்து சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுவோம் துவரம்பருப்பும் அதே மாதிரி தான் அதை பருப்பு குழம்பு யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஏதாவது அடை செய்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் துவரம்பருப்பும் ஒரு கிலோ சரியாக இருக்கும் ஆனால் இதில் கொஞ்சமே மிஞ்சுங்க கருப்பு உளுந்து அரை கிலோ நான் ஏன் இங்கே ஒரு கிலோ சேர்த்துருந்தேன் ரெண்டு கிலோ சேர்க்காம அப்படின்னா இந்த கருப்பு உளுந்து சேர்த்ததால தான் ஸோ நம்ம வந்து இதில் இதுலேயும் இட்லி செஞ்சுக்கலாம் கருப்பு உளுந்துலேயும் வந்து இட்லி செஞ்சுக்கலாம் அந்த உளுந்தினுடைய மேலே இருக்கு இல்லையா கருப்பு அந்த தோலை வந்து கீழே போட்டுறாமல் நம்ம அதிலேயே இட்லி தோசைலாம் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது ஏன்னா அதில் ஃபைபர் கன்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்குங்க அப்புறம் பொட்டுக்கடலை இதுவும் வந்து அரை கிலோ சரியாக இருக்கும் அடுத்து நம்மளை ரெஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு காஃபி ஐட்டம் காஃபி பவுடர் டீ தூள் ஜீனி நாட்டு சக்கரை கருப்பட்டி இதில் நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு இதுக்குமே தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கேளுங்க அதாவது காஃபிக்கு எது சேர்த்தா நல்லாயிருக்கும் டீக்கு வந்து எந்த சுகர் சேர்த்தா நல்லாயிருக்கும் எது நல்லது கருப்பட்டி இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கனா நான் என்ன எழுதுறேன் எழுதான் இப்போ டீ மசாலா டீ பவுடர் வந்து கிடைக்குது சப்போஸ் நீங்கள் வீட்டில் செய்யலை நீங்கள் கடையில் தான் வாங்குறீங்கன்னா லிஸ்டோடு நீங்கள் அதையுமே எழுதிக்கோங்க நான் எழுதலை மசாலா டீ வீட்டில் தான் செய்வேன் அதனால நான் எழுதலை உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா டீத்தூள் வந்து இரநூறு கிராம் சரியாக இருக்குங்க ஒரு மாதத்துக்கு காஃபி பவுடர் வந்து நூறு கிராம் சரியாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஜீனின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்து சரியாக இருக்கும் நான் வந்து ஜீனி யூஸ் பண்ணுறதெல்லாம் நாட்டு சக்கரை தான் ஸோ நாட்டு சக்கரை வந்து ரெண்டு கிலோ வாங்கி வச்சுக்கிறேன் கருப்பட்டி வந்து ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிறேன் ஸோ இதுதான் அளவு அடுத்து வந்து கல்லுப்பு நைசுப்பு இதெல்லாம் மறந்தே போயிடும் நம்ம லிஸ்ட் எழுதலை அப்படின்னா இந்த ஐட்டம்லாம் மறந்து போயிடும் ஸோ இதெல்லாம் எழுதிக்குங்க ஏன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் பக்கத்தில் வந்து கடைகள் இல்லாமல் இந்த கல்லுப்பு இதெல்லாம் மட்டும் மறந்துடும் அதனால அதுலேருந்து தான் லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணவே ஆரம்பித்தேன் ஸோ அதுலேருந்து எதுவுமே விட்டு போகிறது இல்லைங்க கல்லுப்பு ஒரு பாக்கெட் நைசூப்பு ஒரு பாக்கெட்டு புளி அரை கிலோ அப்புறம் வந்து மழை பூண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூண்டுமே வந்து கடையில் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் அங்கேயே வாங்கிடுவேன் ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து கெட்டு போக்கலாம் சரி அந்த மிச்ச பூண்டு மாதிரி இது சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி கெட்டு போகாது அப்படியே ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரியே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அடுத்து பயிர் வகைகள் நீங்கள் என்னென்ன பயிரெலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு ஒரே நேரத்தில் இது வாங்க மாட்டேன் இப்போ பாசிப்பயிர் தட்டைப்பயிர் முச்சைப்பயிறு காணாப்பயிறு கொண்டக்கடலை பட்டாணி இது எல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்துல வாங்குவேன் அப்படின்லாம் கிடையாது ஸோ மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு பேர் வாங்குனீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு வேறு ரெண்டு மூணு பேர் அப்படி மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம் அளவுகளும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எழுதியிருக்குறேன் நீங்கள் சுண்டல் போடுறீங்க அப்படின்னா மட்டும் கூட வாங்குங்க இல்லை குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னா கம்மியாகவே வாங்கிக்கலாம் இல்லைன்னு ஆயிரும் அப்படின்னா வண்டு வந்துடும் அந்த கடலைக்குழிலாம் போய் வண்டு போயிடும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால தான் ஸோ அதனால் கால் கிலோ அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் ரொம்ப டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பயிரை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கூடுதலாகவே வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம தானிய வகைகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே ஒரே மாதிரி அரிசி சாப்பாடே சாப்பிடாம இந்த மாதிரி வரகு தினை இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது சாமை குதிரைவாளி ராகி அப்புறம் கம்பு இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதில் வந்து பொங்கல் செய்யலாம் இட்லி தோசை அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஷ்ஷு இருக்கு இதில் அடை செஞ்சு சாப்பிடலாம் ஸோ அந்த டிஷ் எல்லாமே வந்து இது உங்கள் சமையல் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாரம்பரிய சமையல் அப்படின்னு இருக்கும் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து களி செய்யலாம் ஸோ நிறைய ஐட்டம் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவு இது வாங்கிக்கோங்க நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா வரகு மட்டும் ஒரு கிலோ வாங்கிடுவேன் இதில் வந்து பொங்கல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் மிச்சப்படி தினை சாமை குதிரைவாளி குதிரைவாளிலேயும் நல்லாயிருக்கும் ராகி கேப்பில இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கம்பு தோசை வந்து சீசனுக்கு தான் வாங்குறது இப்போ பார்த்திங்கன்னா ராகி வந்து ஹீட்டு கம்பு வந்து குளிர்ச்சி ஸோ ஹீட்டை வந்து குளிர் வாங்கணும் கம்பு வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால நல்லா வெயில் காலத்தில் வாங்கணும் சில பேரோட இடத்துல அந்த ரைஸ் மில்லு இருக்காது அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேக்கெட் மாவு தான் வாங்குவாங்க அரிசி மாவு கடலை மாவு ராகி மாவு கோதுமை மாவு மிளகாய் தூள் கரம் மசாலா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் தூள் அப்புறம் வந்து இட்லி பொடி இதெல்லாம் வீட்டில் அரைக்க முடியலை அப்படின்னா கடைகளில் வாங்குவாங்க நான் வந்து கடலை மாவு அது ஒரு கிலோ வாங்குவேன் அப்புறம் ராகி மாவு கோது மாவு அரைச்சிக்க மிளகாய்த்தூள் கரம் மசாலாலாம் வீட்லேயே நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அதனால் இதுவும் வாங்குறதில்ல உங்களுக்கு வேறு என்னெல்லாம் மாவுலாம் வேணும் வாங்குவீங்களோ அதை நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கோங்க இப்போல்லாம் புட்டு மாவு பட்டாணி மாவு கிழங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வெரைட்டி கிடைக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்படுறத வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதை ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து ஞாபகப்படுத்தாமல் நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் விட்டு போகாமல் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பொருளும் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு பருப்பு இதெல்லாமே இன்னும் வந்து எண்ணெய் ஐட்டம் மட்டும் வரலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து நம்ம குளிக்கிறதுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே எழுதியிருக்கிறேன் ஸோ சோப்பு இதில் வந்து நார்மல் நம்மளுக்கு பேபிக்கு அடுத்து நான் வந்து இதை இதுக்காக எழுதலை இது ஏற்கனவே எழுதினது அப்படின்றதுனால அங்கங்கே அடித்து அப்படியே எழுதி வச்சிருக்கிறேன் சர்ஃப் எக்ஸல் சோப்பு நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை எழுதிக்கங்க நான் யூஸ் பண்ணுறத இங்கே நான் எழுதிருக்கிறேன் இதுதான் வாங்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது அப்புறம் பவுடர் நீங்கள் வந்து என்ன பவுடர் ஆயில் லிக்யூடாகி எதுனா யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு லைசால் அந்த மாதிரி ஹார்பிக் நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் பாத்ரூம் கழுவுறதுக்கு எதாவது லிக்யூட் சோப்பு இல்லை வந்து அந்த மாதிரி ஐட்டம் வாங்கிக்கோங்க ஸ்க்ரப்பர் நீங்கள் வந்து விளக்குறதுக்கு எந்தது யூஸ் பண்ணுவீங்களோ அந்தது வாங்கிக்கலாம் நான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் வாங்க மாட்டேன் இதுக்கு பதிலாக கொஞ்சம் கம்பியில் இருக்கும் இல்லையா அந்தது வாங்குவேன் அப்புறம் நார்மலாக நீங்கள் தேங்காய் நார் இருக்குல்ல அதுவே போதுங்க சூப்பராக போகும் ஸ்க்ரப்பர் வாங்கினீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி ட்ரை ஆகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் டெட்டால் குட் நைட் ஷாம்பூ ஷாம்பு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மைல்டு ஷாம்பு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் சோப்பு மட்டும் வந்து ரெண்டு எழுதிருக்கிறேன் ஷாம்பு வாங்க மாட்டேன் அதுக்கு பதிலாக வந்து வீட்லேயே நம்ம தூள் அரைச்சிருக்கோம் இல்லையா தூள் அதுதான் யூஸ் பண்ணுறது அடுத்து வந்து நம்மளுக்கான ஐட்டம் என்னென்ன ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது ஃபேரன் உள்ளி பவுடர் பெர்ஃப்யூம் ரோஸ் வாட்டர் அலோவீரா ஜெல் அப்புறம் நம்மளுக்கு தேவையான நாப்கின்ஸ் முல்தானி மட்டி ஸோ இதெல்லாமே எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு அந்தந்த மாசத்துக்கு எது இருக்குது இல்லைன்னு தெரியும் இல்லையா அது இல்லாததை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ரோஸ் வாட்டர் ஜெல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு நம்ம என்னதான் நம்ம என்ன ஒவ்வொரு நேரம் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருந்தாலும் நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ரொம்ப வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படியே மைண்டும் நல்லா கூலாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கான இந்த மாதிரி பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வேறு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஐட்டத்தை இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் கிட் கூட கிடைக்கிது நான் அதெல்லாம் எழுதல வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹோம்மேட் ஃபேஷியல் பண்ணிக்கிறது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அதனால் அதெல்லாம் வாங்குறதில்ல அதனால நான் எழுதலை சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எழுதிக்கோங்க அடுத்து எண்ணெய் எண்ணெய்ன்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் ஆலிவ் எண்ணெய் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே எழுதிக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க அரை லிட்டர் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தலைக்கு மட்டும் அரை லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸஸாக வந்து குக்கிங்க்கும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் எனக்கு அரை லிட்டர் வந்து ரெண்டுக்குமே சரியாயிடும் அதனால எனக்கு இந்தது போதுமானது நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் நம்ம வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட பொடி ஊற்றி பொடி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தளவு ஆயில் தான் வாங்குறது இதில் வந்து எக்ஸஸாக ஒரே மாதத்தில் எல்லாருமே வந்து காலியாயிருமா அப்படின்லாம் கிடையாது இருக்கும் இருந்துச்சுன்னா அடுத்த மாதத்துக்கு பார்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் கம்மியாக வாங்கிக்கலாம் ஸோ இருக்கிறதையும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்கள் எழுதி இன்னொரு லிஸ்ட் எழுதி கொடுத்துக்கலாம் ஆயில் எப்படி வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன் அங்கே போய் பாருங்கள் அரிசி பாருங்களேன் சாப்பாட்டு அரிசி பத்து கிலோ இட்லி அரிசி சீரக சம்பா நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி பச்சரிசி இது எல்லாமே வந்து எழுதி வச்சிருப்பேன் மேக்ஸிமம் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணுறதே கிடையாதுன்னு சொன்னால் மேக்ஸிமம் இல்லை வாங்க வாங்குறதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை ஆனாலும் எழுதி வச்சிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வரும்போது எதுக்காவது பச்சரிசி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ நான் இந்த மறந்தே போயிருவோம் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அதனால எழுதி வச்சுருக்கேன் மிச்சம் நாலுமே வாங்கிக்கிறதுங்க இந்த ரெண்டும் வந்து பிரியாணிக்கு ஸோ ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கலாம் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குவோம் மட்டும் ரெண்டு கிலோ வாங்கியிருந்தேன் ஸோ கெஸ்ட்டெல்லாம் வர்றதுனால எப்படி வந்துடுவாங்க வரும்பொழுது நம்மளுக்கு செய்கிறதுக்கு இந்த சீரக சம்பாளை தான் விரும்புவாங்க பிரியாணி செய்ய அதனால் இந்த சீரக சம்பால் ரெண்டு கிலோ போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வாங்கும்பொழுது அடுத்தடுத்து வாங்கும்பொழுது ஒரு ஒரு கிலோவாக நம்மளுக்கு குறைஞ்சிரும் ஒரு கிலோ தான் வாங்குகிறேன் அப்போல்லாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்பவே நல்லது இட்லி அரிசிக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக அரிசினாலே பழைய அரிசியாக வாங்குவாங்க பழைய அரிசி அப்படிங்கிறது வந்து நல்லா இருக்கும் சாதத்துக்கு ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இட்லி அரிசிக்கு வந்து வெள்ளைக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க அதனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கட்டைன்னு சொல்லுவாங்க நல்லா கொஞ்சம் ஒயிட் கலர்லையும் அது பச்சரிசி கிடையாது ஒயிட் கலரில் இருக்கும் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அந்த அரிசி வந்து நல்லாயிருக்கும் இட்லிக்கு நல்லா புஃபுன்னு வரும் மாவும் நல்ல உபரி கொடுக்கும் நிறையா கொடுக்கும் அதனால தான் இட்லி அரிசிக்கு அந்த வெள்ளக்கிட்ட வாங்குறது நீங்கள் பொங்கலுக்கு வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நான் பொங்கலுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணுறதில்ல மேக்ஸிமம் வந்து தானியம் இருக்கு இல்லையா அதில் தான் பண்ணுறது அந்த வரகு அதுக்கப்புறம் குதிரைவாளி இதில் தான் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறையா வீடியோ போட்டிருப்பேன் ஸோ இது தாங்க இந்த மாதிரி தான் வந்து க்ராசரி லிஸ்ட் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா நீங்கள் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் இதே மாதிரி தான் ஃபாலோ இருப்பீங்க சில பேருக்கு இது புதுசாக இருக்கலாம் பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நாட்காட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்